ஓம் சக்தி. அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவராத்திரியின் இரண்டாவது நாளான இன்று நம்முடைய அன்னை ஆதி பராசக்திக்கு நாம் செய்திருக்கின்ற அலங்காரம் மகேஸ்வரி அலங்காரம். மகேஸ்வரன் என்பது சிவனை குறிக்கக்கூடியது. மகேஸ்வரனின் அம்சத்தை கொண்டு வந்ததால் அந்த அம்மனுக்கு மகேஸ்வரி என்று பெயர். மகேஸ்வரி என்று உச்சரிக்கும் போதே அதனுடைய கம்பீரம், வீரம், பொறுமை இதெல்லாம் நமக்கு மனதில் வரும். அடுத்தது நாம் அம்மாவினுடைய அலங்காரத்தை உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அம்மாவுக்கு சிவனுக்கு உரிய ருத்ராட்சரம் இந்த மாலையிலிருந்து, அம்மன் அணிகின்ற கழுத்து மாலையிலிருந்து எல்லா இடங்களிலும் அந்த பிரபை முதலிய இடங்கள்லாம் கூட பாருங்கள், நிறைய ருத்ராட்ச மாலைகள் இருக்கும். சிவனுக்கு உகந்தது. அடுத்தது மணிமகுடம் சடை அணிந்தாய் போற்றுவோம் என்று அன்னையை துதிக்கலாம். அடுத்தது தன்னுடைய விரிந்த கூந்தல், அது ஒரு தன்னுடைய கம்பீரத்தை காட்டுகின்றது. விரிந்த கூந்தல் கம்பீரத்தை காட்டுகிறது என்றால் இப்பொழுது எல்லோரும் கூந்தலை விரித்து கொண்டு இருக்கிறார்கள், அதனால் அவங்கெல்லாம் கம்பீரமானவர்கள் என்று நினச்சிடக்கூடாது. இது தெய்வங்களுக்கு அது ஒரு அம்சம், அவ்வளோதான். அன்னைக்கு மூன்று கண்கள் இருப்பதாக ஐதீகம். ஏன்னா சிவனுக்கு முக்கண்ணுடையோன்னு இல்லையா, அதனால் சிவனுடைய அம்சமாக இருந்ததுனால மகேஸ்வரிக்கும் மூன்று கண். ஏன் அந்த மூன்றாவது கண் நெற்றியில் இருக்குதுன்னு சொன்னால், அனாவசியமாலாம் ஒரு பயமுறுத்தலுக்காக எல்லாம் மூன்று கண், நான்கு முகம், பத்து கரங்கள் எல்லாம் இல்லை. எந்த சமயத்தில் தீயவற்றை அழிக்க வேண்டுமோ அப்போது அவரவர்களுடைய சக்தியாக திகழ்வது தான் இந்த ஆயுதங்கள், கரங்கள், முகங்கள் இதெல்லாம். அப்படி சிவனுக்கு சக்தி எங்கே இருக்கிறது என்றால் அந்த மூன்றாவது கண்ணான நெற்றி கண்ணில் தான் இருக்குது. யாராக இருந்தாலும் பொறுமையாக சகிச்சுக்கின்னு கையாளக்கூடியவர். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா அந்த நெற்றி கண்ணை திறந்தாருன்னு வச்சுக்க, அந்த கண்ணை மூடிக்கிட்டே இருக்கும். திறந்தால் அதுலேருந்து வரக்கூடிய ஒளியை யாராலும் தாங்க முடியாது. அப்படியே எரிஞ்சு பஸ்பமாகி சாம்பலாகி தான் போவாங்க. நக்கீரர் பாடினார் இல்லை, நீ நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேனு. அப்போனா நக்கீரருக்கு தெரிஞ்சிருக்குது சிவனுடைய நெற்றி கண்ணுடைய வலிமை. உன்னுடைய நெற்றி கண்ணை திறந்தால் நான் சாம்பலாயிடுவேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ வந்து செய்யுள்ள குறை இருக்கிறது அப்படின்னு தர்மி கொண்ட அந்த செய்யுளை பற்றி சொல்லும்போது மன்னனுடைய சந்தேகம், உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி அந்த பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டா இல்லையான்னு சர்ச்சை வரப்போல பாண்டிய மன்னனுடைய சபையில் உரையாடுகின்ற வார்த்தைகள் இது. சிவனுடைய சக்தியெல்லாம் எதில் அடங்கியிருக்குதுன்னா அந்த நெற்றி கண்ணில் இருக்குது. அடுத்தது சூலாயுதம். அந்த சூலாயுதத்தை ஏவினால் அது மற்றவர்களை அழிக்காமல் திரும்பி வராது. அதனால தான் விநாயகர் தன்னுடைய தந்தையே அனுமதிக்காததுனால சூலத்தை ஏவி அவருடைய தலையை கொய்தது. அப்புறம் யானையினுடைய தலையை வைத்ததாக அது ஒரு வரலாறு, விநாயகர் வரலாறு. அதனால் அந்த சிவனுடைய நெற்றி கண்ணுக்கும் சூலத்துக்கும் அவ்வளவு சக்திகள் உண்டு. சிவனை வந்து தேவர்கள்லாம், அதுலேயும் அவருடைய மாமனார் தட்சன், அந்த சாம்பலை பூசின்னு இருக்கிறவன், சுடுகாட்டில் வாழ்கிறவன், பிணங்களை தின்றவன், எவ்வளோ சிங்கமாக பேச முடியுமோ அவ்வளோ பேசக்கூடியவன் தட்சன். அதனால்தான் அவன் அழிந்தான். அதனால் சிவன் வந்து எளிமையான ஒரு, அவருக்கு அலங்காரம்லாம் பிடிக்காது. பனிமலையில் புலித்தோளில் அமர்ந்திருக்கின்ற ஒரு தெய்வம். அடுத்தது கழுத்தில் சிவனுக்கு பாம்பு இருக்கும், பாம்பை கழுத்தில் அணிந்தவர். ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போனோம்னா நேரம் இருக்காது. பாம்பை அவர் கழுத்தில் போட்டிருந்த, நம்ம இது சொல்லுவாங்க இல்லையா,
கைக்கு போடுற அங்கி பாம்பு தான் அங்கியாக இருக்கிறது. அடுத்தது வாகனம் பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனம். ரிஷபம்னா எருது இல்லையா, ரிஷப வாகனம். அந்த ரிஷப வாகனத்தில் காலை இடது காலை மடக்கி வைத்து வலது காலை நேராக வைத்து அவங்க உட்கார்ந்துருக்கிற ஒரு கம்பீரத்தை பார்த்தாவே அப்படியே மெய்சில் இருக்கும் அந்த மகேஸ்வரியினுடைய கம்பீரம். அடுத்தது மகேஸ்வரியை பற்றி சொல்லணும்னு சொன்னால், பரமசிவனின் அம்சமான மகேஸ்வரி ரிஷப வாகனத்தில் எழுந்து இவள் வெண்மை நிறம் கொண்டவள், மூன்று கண்கள் உடையவள், நான்கு கரங்கள் கொண்டவள், நான்கு நாகங்களை தோல் வளையலாக அணிந்தபடி மகேஸ்வரி மேல் வலக்கரத்தில் உடுக்கை, மேல் இடக்கரத்தில் சூளம், மேல் வலக்கரத்தில் அபயம், அடுத்து இடக்கரத்தில் வரத முத்திரை. வரத முத்திரை என்னுடைய பாதத்தை நீ பணிந்தால் என்னுடைய அருள் உனக்கு எப்பவும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை தான் அந்த முத்திரையினுடைய அடையாளம். நல்ல ஆடை அணிகலன்கள் அணிந்து ஒரு நல்ல ஒரு அம்சமான பெண்மணியாக, அதாவது எப்படின்னா சில வீட்டுங்களில் பெண்கள் வந்து நல்ல ஒரு திறமைசாலிகளாக, குடும்பத்தையே கட்டி ஆள்கின்றவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, பண்பு உள்ளவர்களாக, எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுபோல் இந்த மகேஸ்வரியானவள் பொறுப்புள்ள, எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு கம்பீரமான ஒரு அவதாரம் என்று சொல்லலாம். மகேஸ்வரி அவதாரம் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அவதாரம். எல்லா அவதாரங்களும் சிறப்பு வாய்ந்தது தான், ஆனால் மகேஸ்வரனுடைய அம்சமான இந்த மகேஸ்வரி அலங்காரம் மிகவும் போற்றுதற்குரிய ஒரு அலங்காரம். இன்றைக்கி கருவறையில் பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கிறது. அடுத்தது நம்ம வந்து காப்பு பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து துளசி காப்பு. துளசி பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, எல்லார் வீட்டிலையும் துளசி மாடம் வச்சுருப்பாங்க. இந்துக்கள் வீட்டுகளில் அந்த முற்றத்தில் அல்லது தெரு முன்னாடி அப்படியே ஒரு மாடம் இருக்கும், துளசி மாடம். அதில் ஒரு விளக்கு ஏற்றி அந்த துளசிக்கு பூவெல்லாம் போட்டு காலையில் எழுந்து பெண்கள் வந்து குளிச்சுட்டு அந்த துளசி மாடத்துக்கு பூஜை செய்வாங்க. இப்போ எங்கே பாவம், எழுந்து குளிச்சுட்டு காப்பியை போட்டு குடிச்சிட்டு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு தானும் எடுத்துக்கின்னு ஆஃபீஸுக்கு ஓடுற அளவுக்கு தான் பெண்கள் இருக்கிறாங்க. துளசி மாடெல்லாம் வச்சு வழிபட்டுக்கின்னு இருக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரமே இல்லை, கம்ப்யூட்டரில் போய் உக்காந்து தட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இருக்குது. அது காலத்தினுடைய கோலம், அது அப்படி தான் இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, அந்த காலம் மாதிரியே எல்லாரும் இப்போ இந்த காலம் வரைக்கும் நாளாக நாளாக நாகரிகம் எல்லாமே உடை பாவனை எல்லாமே மாறிக்கொண்டு தானே வரும், அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஆகவே நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஓய்வு இருக்கிற நேரத்திலேயாவது அந்த துளசியை ஒரு செடியை வைத்து வழிபாடு செய்யுங்கள், அது குடும்பத்துக்கு மிகவும் நல்லது. துளசி இருக்கின்ற இடம் அதனுடைய வாசனை அது ஒரு தூய்மை, அதுக்கு நம்மளுடைய வீட்டிற்கு கிருமி நாசினி போல் கிருமிகள் அண்டாமல் பாதுகாக்கும். அம்மா அடிக்கடி அருள்வாக்கில் சொல்லுவாங்க, வேப்பிலை துளசி சாப்பிடு 108 சொல்லிவிட்டு வேப்பிலையை ஒன்று துளசி ஒன்று தினம் சாப்பிட்டுடுவா, எந்த ஒரு நோயும் வராது அப்படின்னு அருள்வாக்கில் சொல்லுவாங்க. அது மாதிரி துளசி வந்து ஒரு கிருமி நாசினி மட்டுமல்ல, நோயை போக்கக்கூடிய ஒரு செடி. அதாவது சளி இருமல் என்று சில பேருக்கு அதிகமாக இருந்து கொண்டே இருக்கின்றவர்கள் தொடர்ந்து இந்த துளசியை ஒரு 3 துளசி ஒரு வேப்பிலை அடுத்த இதை வச்சு டெய்லி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னே சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஜீரண சக்தி எல்லாத்துக்குமே ஒரு துளசி ஒரு நல்ல மருந்தாகவும் வணங்கக்கூடிய ஒரு செடியாகவும், அதாவது இந்த மூலிகை செடிகளுக்கெல்லாம் ராணின்னு சொல்லுவாங்க இந்த துளசியை. அப்படின்னா பாருங்கள், ஈக்கல்ல தேனீக்கல் ராணி தேனி தானே எல்லாத்தையும் வழி நடத்துது, சேர்த்து வைக்குது. அது மாதிரி இந்த மூலிகைகளில் ராணியாக விளங்குவது துளசி செடி. அந்த துளசியில் இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் காப்பு கட்டி அந்த துளசியை வாங்கி போனீங்கன்னா சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அதை
தட்டி வெயிலில் காய வச்சு அதை தினமும் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்லாம். உடம்புக்கு மிகவும் நல்லது. அதனால் அதை துளசி காப்பு போட்டிருக்காங்க. மகேஸ்வரியினுடைய ரூபம் எப்படி, மகேஸ்வரன் வந்து அந்த உடுக்கை அடிச்சுக்கிட்டு சூலத்தை எழுந்திக்கின்னு அந்த ருத்ர தாண்டவம் ஆடுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு கண் கொள்ளா காட்சியாக இருக்கும், மெய் சிலிர்க்கும். அதனால் கோபம் வந்து அவர் ருத்ர தாண்டவம் ஆடுறத பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த மகேஸ்வரியின் அம்சமான அந்த மகேஸ்வரியை நாம் வழிபட்டால் ஒரு பொறுப்புள்ள பெண்களாக, தைரியமுள்ள பெண்களாக, எதையும் சமாளிக்கக்கூடிய பெண்களாக, குடும்பத்தை பாதுகாக்கின்ற பெண்களாக திகழ முடியும் என்பது நம்பிக்கை இல்லையா. அடுத்தது ஒரு சின்ன கதைக்கு போகலாமா? இன்றைக்கி வந்து நான் தர்மத்தை பற்றி சொல்ல போகிறேன். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தர்மம் செய், தர்மம் செய், தர்மம் செய்ன்னு சொல்லுவாங்க. தர்மம் செய்னா உன்னால் முடிந்த தொகையை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவு அப்படின்றது தான் தர்மம் செய்யறது. இதில் நீங்கள் பஞ்சபாண்டவர்களை பார்த்தீங்கன்னா தர்மர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அந்த ஐந்து பேரும் அவ்வளோ ஒற்றுமையான சகோதரர்கள். அப்படிப்பட்ட சகோதரர்களே இந்த சூதாட்டத்தால் மனசு பிரிஞ்சு காடுகளுக்கு காட்டில் சென்று வாழ்ந்து படாத கஷ்டத்தை எல்லாம் பட்டு அப்புறம் அவங்க மோட்சத்துக்கு போனாங்கன்றது ஒரு வரலாறு இல்லையா. தர்மர் தர்மம் செய்வதில் சிறந்தவர். அவரை விட யாரும் தர்மம் செய்வதில், அடுத்தது கர்ணனை சொல்லலாம், தர்மம் செய்வதில் சிறந்தவன். ஏன்னா அவனும் அவருடைய சகோதரர் தானே, அந்த குணம் அவருக்கு வந்தது. அதுதான் மூத்த சகோதரர். அடுத்தது அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தவன், பீமன் பராக்கிரமம் நிறைந்தவன், நகுலன் சகாதேவன் இருவரும் சாஸ்திரங்களை ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள். இவங்க பாண்டவர்கள் ஒரு பக்கமும் இவங்க துரியோதனாதிகள் ஒரு பக்கமும் இருந்து சண்டை போடும்போது கூட நகுலன் சகாதேவன் உண்மையை சொல்லி அந்த சாஸ்திரத்தை மாற்றி சொல்லாமல் தனக்கு சாதகமாக சொல்லிக்காம உண்மையை சுவாசக்கூடியவர்கள். அதனால் போருக்கு நாள் குறிக்கும்போது அந்த நகுல சகாதேவரிடம் தான் வந்து நாள் கேட்குறாங்க. அப்போனா பாருங்கள், பகைவனாக இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயங்களை கேட்கும்போது உண்மையான சாஸ்திரத்தை சொல்லக்கூடியவர்களிடம் தான் கேட்கணுன்ற அந்த பண்பு அவங்களுக்கு இருந்தது. விரோதியாக இருந்தால் கூட நம்மிடம் வந்து பலன் கேட்கும்போது பொய் சொல்லக்கூடாது, வந்து சாஸ்திரத்தை மாற்றி சொல்லக்கூடாதுன்னு நல்லா நாள் குறித்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கிருஷ்ண பகவான் தன்னுடைய லீலையால் முன்னாடியே கொண்டாந்து அமாவாசையை கொண்டாந்து போரை தூக்கி வச்சிடறாருன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் கதை, பாரத கதை, பாரத போர். அடுத்தது இந்த ஐந்து பேருக்கு ஐந்து நல்ல குணங்கள். ஒரு தடவை வந்து இந்த கையை மடக்காத சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த 100 பேர் இருந்தால் கூட கௌரவர்கள் அவங்களுக்கு எப்படி கையை மடக்காத எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. ஆனால் அந்த பஞ்சபாண்டவர்கள் உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி ஊட்டி அப்படியே இப்படி கையை கொடுத்து ஊட்டி ஊட்டி அப்படி 5 பேரும் சாப்பிட்றாங்க. அப்போ அதுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க திறமைசாலிகள், வேகம் உள்ளவர்கள்ன்றெல்லாம் பாண்டவர்களை பற்றி சொல்கிறாங்க. அது சூது கவ்வும்ன்ற மாதிரி சூது வந்து கவ்வி அவங்கள, அது விதி அவங்களுக்கு, அந்த மாதிரி தான் நடக்கணுன்றது விதி. நமக்கு தான் விதி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தேவர்களும் விதி அனுபவித்து எல்லாமே ஒரு காலத்தில் மறைஞ்சு போனாங்க. கிருஷ்ண பகவானே வேடனால் கொல்லப்பட்டு முக்தி அடைகிறாரு. அது மாதிரி இவங்கள்லாம் இமயமலையில் ஏறி போய் ஒவ்வொருத்தராக சேர்றாங்க, மோட்சத்தை அடைகிறாங்கன்றதெல்லாம் வரலாறு. யாராக இருந்தாலும் ஒரு நாள் மனித உருவம் கொண்டவர்கள் அழிந்து தான் ஆக வேண்டும். இந்த கதைக்கு வருவோம். அதாவது இந்த தர்ம தானம் செய்வது சிறந்தவர்கள் அதில் 5 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஐயா எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான், பிச்சை எடுக்கிறான். அப்போ தர்மர் என்ன பண்ணுறார், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி சொம்பை எடுத்து, இடது பக்கம் இருக்கக்கூடிய வெள்ளி சொம்பை எடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்றாரு. அப்போ இவங்க மற்ற சகோதரர்கள்லாம் கேட்குறாங்க, என்னென்னா இது, நீங்கள் வந்து போய் அவன் பிச்சை கேட்குறான், அவனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சா சந்தோஷமாக போக போகிறான், அவனுக்கு ஏன் வெள்ளி சொம்பை தூக்கி கொடுத்தீங்க
அப்படின்னு சொல்லும்போது நாம் கொடுக்குற பொருள் எப்படிப்பட்டதுன்றதை விட அவனுக்கு எந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்கிறோன்றது தான் முக்கியம். அதனால் காலத்தால் இடத்தால் செய்யணும் அப்படின்ற மாதிரி காலம் அறிந்து உடனே செய்யணும். இப்போ அந்த ஏன் கொடுத்தேன்னா, நான் வந்து கையை சாப்பிட்டு கை கழுவினு வர்றதுக்குள்ளே என் மனசு மாறிடும். உண்மையில் அது இன்றைய காலகட்டத்தில் கூட இன்றைய மனிதர்களுக்கு கூட அந்த எண்ணம் உண்டு. எனக்கே சில சமயம் ஒருத்தருக்கு இவ்வளோ கொடுக்கலான்னு நினைப்பேன், அப்புறம் கொஞ்ச நேரம் போனவுடனே சரி கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் வந்துடும். அதனால் ஒரு செய்ய தர்மத்தை நினச்சா இன்றைக்கே செய், இப்போவே செய், இப்பொழுதே செய் என்றது சொல்வது போல் இன்றே செய், இன்னே செய், இப்பொழுதே செய் என்பது போல் நான் வந்து மனசு மாறிடுவேன்ல. சாப்பிட்டு போய் நான் கை கழுவின்னு வர்றதுக்குள்ளே ஏமா நடடா வெள்ளி சொம்பாச்சே, இது விலை உயர்ந்த இதாச்சே, இதையும் கொடுக்கணும், இரு அவனுக்கு ஒரு படி அரிசி கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு மாறிடும். அதனால தான் நான் உடனே அந்த என் கையில் கிடைச்ச பொருளை எடுத்து கொடுத்தேன். அதனால் தர்மம் செய்யணும். தர்மம் செய்யணும்னா ஏதோ ஒரு பேருக்கு புகழுக்கு அதுக்கெல்லாம் மயங்கி தர்மம் செய்யக்கூடாது. அதாவது அந்த தர்மத்தை உண்மையாகவே அடையக்கூடிய தகுதி இருக்கிறதா, சில பேர் ஏமாற்றுவாங்க இல்லையா, தர்மம் வாங்கிறதுக்கு எல்லா வேஷம்லாம் போடுவாங்க. அதனால் அது மாதிரிலாம் இல்லாமல் உண்மையான தகுதி உள்ளவர்களுக்கு தகுதியான நேரத்தில் தகுந்த பொருளை, ஒருத்தர் என்ன பொருள் கேட்குறாங்களோ, இப்போ நிறைய செய்கிறாங்க தர்மம், தான தர்மங்கள்லாம் நிறைய உலகத்தில் செய்கிறாங்க. அதே விதத்தில் அநியாயங்களும் நடக்குது. அதனால் தர்மம் செய்யணும்னு சொன்னால், படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு ஏழை மாணவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா, பணக்கார மாணவர்கள் சேர்ந்து அவனுக்கு ஃபீஸ் கட்டலாம். அவன் ஒருத்தன் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலையா, உங்கள் சாப்பாட்டை ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னது ரோட்டில் வந்து போயிட்டே இருக்கிறோமா, அதாவது தன்னிலை மறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, மன கோளாறு உள்ளவங்கெல்லாம் அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு எந்த நேரம் பசிக்கும், எப்படி சுத்தமாக இருக்கணுன்ற உணர்வே இருக்காது. அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் போய் சாப்பாடு கொடுக்கறது பெரிய விஷயம். ஒரு தடவை நான் சோக் பார்க் வழியாக போயிட்டு இருந்தேன், ஒரு மூணு பேர் எப்போ பார்த்தாலும் அழுக்கு துணியோடு இப்போ வந்து பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பாவமாக தோணுச்சு அந்த ஆண்களை பார்த்தோன்னே. என் டிரைவரு மற்றவங்களாம் அனுப்பி அவனை கூட்டார் சொல்லி முடியெல்லாம் வெட்டி பேண்ட்டெல்லாம் மாற்றி குளிக்க வச்சு, குளத்தில் குளிக்க வச்சு பேண்ட்டெல்லாம் மாற்றி அவனை நல்லா சோக்காக பண்ணி, அடுத்த நாள் நான் வரும்போது ஓடுறான் அவன், எங்கே நம்மளை பிடிச்சி மறுபடியும் குளிக்க வச்சு விடுவானோ, வச்சு விடுவாங்களேன்னு ஓடுறான். அந்த மாதிரி முடிஞ்ச அதை சரி சாப்பாடு கொடுத்தா வாங்கிக்கிறாங்க, அவங்க எப்படி இருந்தாலும் சாப்பாடு கொடுத்தா வாங்கிப்பாங்க. நான் வந்து சில நேரங்களில் காரில் பயணம் பண்ணும்போது நான் சாப்பாடு கட்டின்னு தான் போவேன் வெளியூரில் சாப்பிடும்போது. அப்போ அந்த சாப்பாடுலாம் வந்து அவங்கள வழியில் பார்த்தா நிறுத்தி அவங்களுக்கு கொடுத்துட்டாமா, நான் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்தந்த குணம் அந்தந்த நேரத்தில் வந்து நமக்கு நல்லது செய்தால் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது நல்ல ஒரு நல்லதாக அமையும். ஆகையில் சின்ன சின்ன உதவிகள், ஆடை தானம், அன்னதானம், அந்த மாதிரி சின்ன உதவிகள், பெரிய உதவி செய்து மாட்டிக்காதீங்க. இப்போ பக்தர்கள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா என்னை ஏமாற்றிட்டாங்கம்மா, இவ்வளோ கடன் வாங்கிட்டு இந்த பத்திரத்தில் ஏமாறுறது, நிலத்தை வாங்கிட்டு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி விடுவாங்க சில பேர். அது மாதிரிலாம் பாவம் பண்ணக்கூடாது. அப்படி ஏமாறாமல் உனக்கு தனக்கு மிஞ்சி தான் தர்மன்ற மாதிரி, உனக்கு போக மீது உள்ளதை உனக்கே தெரியும், வாழ்நாளில் உனக்கு எவ்வளோ தேவை என்பது, அந்த தேவைக்கு ஏற்றதை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நல்லது. அதை தான் அம்மா எப்போவுமே தர்மம் செய், அன்னதானம் செய், ஆடைதானம் செய், சமுதாய பணிகள் செய் என்று நம்மளாம் வழிகாட்டுப்போய் உண்மையிலே சொல்கிறேன். இந்த அம்மா பிறந்த நாளில் செய்கின்ற தர்மங்கள் பலருக்கு அவ்வளவு நன்றாக இருக்கும். வந்து இந்த யூடியூப்லெல்லாம் ரொம்ப சில பேர் நல்லா செய்கிறாங்க, போய் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, காட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்கிறாங்க,
அந்த மாதிரி செய்கின்ற ஒரு தர்மம் நல்லது. அதே சமயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அதுலேயும் ஏமாத்து வேலைகள்லாம் இருக்குது, அதை ஜாக்கிரதையாக இருக்கணும். எதையும் நேரடியாக நாமளே கண்காணித்து நம்மால் முடிந்த தர்மத்தை மற்றவர்களுக்கு செய்தால் அது மிகவும் நல்லது. ஆகவே தர்மம் செய்கின்ற பழக்கத்தை இப்போ இல்லை, என் சின்ன பையன் நான், இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பெரியனாகி நான் சம்பாதிச்சு அப்புறம் தர்மம் செய்கிறேன்லாம் கிடையாது. ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டுருந்து ஒரு குழந்தைன்னா அதில் பாதி பிஸ்கட்டை புட்டு மற்ற குழந்தைக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி பழக்கத்தை சிறு பிள்ளையிலேருந்தே நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும் தன்மையை வளர்த்து விட வேண்டும். அதுதான் தர்மம். சின்னதாக இருந்தாலும் தர்மம்தான், பெருசாக இருந்தாலும் தர்மம்தான். அதனால் தர்மம் செய்து பழக வேண்டும் என்பது இந்த கதையினுடைய கருத்து. நாளை அலங்காரத்தை சொல்வதற்கு முன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஓம் சக்தி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி பங்காரு அம்மா குளோபல் யூடியூப் சேனல் ஃபார் மோர் இன்ஸ்பைரிங் and uplifting videos like this one.